கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னதை செய்ய தொடங்கிய தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாசும் சரி, நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களும் சரி, தமிழகத்துல ஒரு சொட்டு மது இல்லாத தமிழமாக போதை பொருட்கள் அற்ற தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதுல கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலமாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதுக்கடையை இழுத்து பூட்டு போடும் போராட்டம் கூட தமிழகத்தில் நடத்திய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இந்த அண்மையில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழகத்தினுடைய டிஜிபி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னாக்க தமிழகத்திலே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை தமிழக அரசும் காவல்துறையும் நடத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாக தமிழகத்தில் போதை பொருட்கள் அற்ற போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழமாக நாங்கள் கொண்டு வருவோம், அதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும், விரைவில் இங்கு இது சாத்தியமாக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. அண்மையில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் செய்தார். இந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களை தமிழகத்துல தடை செய்ய வேண்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மதுவால சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, மது பொருட்கள் இன்னைக்கு கஞ்சாலாம் அசால்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்லே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் செஞ்சார். அந்த போராட்டத்தை உற்று நோக்கிய தமிழக அரசு தற்போது மறைமுகமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கின்றது. இது மட்டும் கிடையாது, இவர் மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள இந்த மது புகை பொருட்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட ஒரு பெரும் போரை நடத்தினார் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக மக்கள் உட்பட இந்தியாவிற்கே தெரிந்த ஒரு விஷயமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க இப்ப அண்மையில கடைசியா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாரத்தான் ஓட்டம் விழிப்புணர்வு நடத்துறாங்க. காலநிலை மாற்றத்தை குறித்த கிளைமேட் சேஞ்சஸ் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டி அதற்கான ஆயத்த பணிகளை தமிழகத்தினுடைய அரசு கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில பெசன் நகர்ல ஒரு மாரத்தான் ஓட்டம் நடத்துறாங்க. அதோடைய விளைவா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தினங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னாக்க அமைச்சர் அவர்களும் சரி முதலமைச்சர் அவர்களும் சரி எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு கலந்தாய்வு செய்து இந்த காலநிலை மாற்றத்தை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், ஆய்வுகள் மேற்பட வேண்டும். அதனை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளையும் அதற்காக தனியா போட்டிருக்கிறாங்க, ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க உடனடியா வந்து செய்யுங்க, என்ன நடக்குது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது காலநிலையில அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னாக்க ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான இந்த ரம்மி போன்ற அத்துணை விளையாட்டுகளுக்குமான தடை சட்டம் நடத்துறதுக்கு சென்னையில போராட்டம் நடத்திட்டு போராட்டத்தினுடைய வாயில வந்து இறங்குறாரு திரு அன்புமணி ராமதாஸ் கார்ல வந்து இறங்குறாரு. அன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முதல்வர் வந்து இந்த ஆன்லைன் தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு குழு அமைத்திருக்கின்றோம், விரைவாக தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்னார். அது மட்டும் இல்லாம பல்வேறு முறை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா அதை கிடப்புல போட்டிருந்தாங்க, ஆய்வு செய்யறோம் குழு தயாரிக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு. திருப்பி அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த தடை சட்டத்தை நீங்கள் தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இதனால் பலிகடாவீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, அறிக்கையும் விட்டாரு. உடனே என்ன பண்ணுது தமிழகத்தினுடைய அரசு, இந்த கடந்த அமைச்சரவை கூட்டத்துல இந்த குறித்து கலந்தாய்வு பண்ணி தற்போது சட்டமன்றத்தை ஒரு சட்டமும் ஏற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திருப்பி ஒரு அறிக்கை விடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி திரு நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். என்ன அப்படின்னாக்க கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கும் ஈரப்பதத்தினை நெல்லோடைய ஈரப்பதத்தினுடைய அளவை தளர்த்த வேண்டும், இதனை மத்திய அரசிடம் உடனடியாக அனுமதி வாங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உடனடியாக தமிழகத்தினுடைய கூட்டுறவு தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நெல்லினுடைய அளவு ஈரப்பத அளவு 22% தளர்வு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. இன்னும் அடிக்கிட்டே போலாம், இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக தான், ஆனால் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து எத்தனை பல்வேறு இடர்பாடுகளை இந்த மக்களுக்கு நீத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். கடந்த 2 ஆண்டு கூட நம்ம போனோம், கடந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கான அளவுகள் என்ன, தரவுகள் என்ன என்பது போன்ற எல்லாவற்றையுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த மக்களுக்கான ஒரு இயக்கமா பாட்டாளி மக்கள் கட்சி வளம் வந்துட்டு இருக்கு. இவருடைய அறிக்கைகள், ஐயாவுடைய அறிக்கை, சென்னையாவுடைய அறிக்கைகளை தினந்தோறும் பார்த்தாலே போதும், தமிழக அரசுக்கு தேவையான அத்துணை தரவுகளும் அத்துணை பிரச்சனைகளுமே அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டு ஒவ்வொன்றா தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய அரசியலாளர்களின் மத்தியில் அன்புமணி அவர்களினுடைய இந்த டேலண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே கிடையாது, இவருக்கு நிகர் இவர் தான். இந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன, இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எத்தனை ஆண்டு காலத்தில் இதற்கான தீர்வை காண முடியும், இதற்கான மாற்று வழி என்ன என்பது போன்ற பல்நோக்கு சிந்தனையுடைய ஒரு தலைவராக
எல்லா தரவுகளையும் தன்னுடைய விரல் நுனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியோ இவர்களினுடைய அறிக்கையெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும், எதுவுமே இருக்காது. அதிமுக அதிகபட்சமும் ஓபிஎஸ்இபிஎஸ் சண்டை, இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த பொதுச் செயலாளர் இந்த பொதுச் செயலாளர் இதை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் மதவாதம் கிறிஸ்டியானிட்டி அந்த இன்டி ஆன்டி இந்தியன் என்பது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நாளுக்கு ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கின்றது பாமகவின் சார்பாக. தினந்தோறும் அறிக்கைகள் வருகின்றன. இந்த தினந்தோறும் இவர்கள் விடக்கூடிய அறிக்கை என்பது பல்வேறு பிரச்சனையினுடைய தீர்வாக தொடக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிக்கையை உட்கார்ந்து அரசியல் ஆலோசகர்கள்லாம் பார்க்கக்குள்ளே சொல்றாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் இவர் எப்படி கலெக்ட் பண்றாரு. இன்னைக்கு அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் பல முக்கியவர்களுக்கும் தெரியாத பல்வேறு டேட்டா சோர்ஸ் எல்லாம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரவுகளாக தன்னுடைய அறிக்கையில வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் எங்க இருக்கு தெரியுமா? அன்புமணி மற்றும் ஐயாவினுடைய அறிக்கையில இருக்குது. இதுதான் இந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒப்பிட்டு பாருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய அந்த நல்லொழுக்கம், அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறத நீங்க மறுசீராய்வு செய்து பார்க்க வேண்டும். உங்க மனசை நீங்களே சோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டால் இந்த தமிழ்நாட்டினுடைய வளமும் தமிழக மக்களினுடைய நலமும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தினந்தோறும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய அறிக்கை என்பது சாதாரண அறிக்கை அல்ல. இது தமிழகத்தை அதிர வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு செயல், மாபெரும் ஒரு அறிக்கை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மக்கள் அவரை சாதி ரீதியாக ஏற்க மறுக்காமல் சாதனை ரீதியாக ஏற்று ஒரு தடவை அவரிடம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள். தமிழகத்தை தலைச்சிறந்த மாநிலமாக அவர் நிச்சயம் மாற்றுவார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இவர்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.